சில பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க, ஏ இது உங்கள் அனுபவமாக கூட இருக்கலாம், என் வாழ்க்கையில் நல்லா தாங்க விசுவாசத்தில் இருந்தேன், ஆனால் சில பிரச்சனைகள் வந்துச்சு பாருங்கள், அது வந்து என்ன விசுவாசம்லாம் போயிடுச்சு, என்னுடைய அந்த பேலன் போயிடுச்சு, ஆவிக்குரிய பேலன் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. சூழ்நிலைகளாக ரொம்ப இதமாக சாதகமாக இருக்கும்போது தான் விசுவாசம் ஒர்க் ஆகும் அப்படின்னு பைபிளில் எங்கேயுமே இல்லை. வேதத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, இன்னும் சொல்லப்போனால் சில வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பயங்கரமான கிரியைகள் செய்யப்பட்டதெல்லாம், அதாவது விசுவாச கிரியைகள், பயங்கரமான ஒர்க்ஸ், மைட்டி ஒர்க்ஸ் ஆஃப் ஃபெய்த் செய்யப்பட்டதெல்லாம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப மோசமான சூழ்நிலையில் பண்ணியிருக்காங்க. பார்வன் விரட்டிட்டு வரான், பின்னாடி நின்றுட்டு இருக்கான், எப்போ வருவான்னு தெரியாது, பதட்டம் பயம், இஸ்ரேல் மக்கள் வேற மோசையை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த நேரத்தை தான் செங்கடல் ரெண்டாக பிறகுது. ஸோ இப்படி அநேக அற்புதங்கள் வேதத்துலன்னு சொல்ல முடியும். நெருக்கடி, இக்கட்டு, அந்த நேரத்தில் விசுவாசம் பயங்கரமாக வேலை பார்த்தது. ஆகவே சூழ்நிலைக்கும் விசுவாசத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. சூழ்நிலாம் சுமூகமாக இருந்தால் விசுவாசம் ஒர்க் ஆகும் கிடையாது, அது தப்பு. விசுவாசம் என்பது சூழ்நிலையை எதிராக இருக்கும்போது தான் அதிகம் ஒர்க் ஆகும். ஏன் அப்படின்னா, விசுவாசம் என்பது ஏதோ நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் செய்கிற ஒரு காரியம் இல்லை, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் அவரே. அது மட்டும் இல்லை, விசுவாசிக்க வேண்டும் என்கிற அந்த வாஞ்சையையும், விசுவாசிப்பதற்கான பலனையும், அந்த விசுவாசத்தின் கிரியையும், இதெல்லாம் செய்கிறது உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். ஆகவே இப்படி சொல்லாதீங்க, அதாவது பிரச்சனை வந்துச்சுன்னொன்னே எனக்கு விசுவாசம் போயிடுச்சு, அப்படி இல்லை. ஒருவேளை என்ன நடந்திருக்கலாம்னா, உங்கள் பலன் குறைந்து போயிருக்கலாம், அதாவது உங்களுடைய எபிலிட்டி ஜீரோவாக இருக்கலாம். உடனே நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க, அப்படி போனதுனால ஓ எனக்கு விசுவாசமே இல்லை. இல்லை, அப்படிப்பட்ட நேரத்திலே, அப்படி பலன் குன்றி பலன் இல்லாமல் இருக்கிற நேரத்திலே தான் அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்குகிறது. அதனால தான் விசுவாசம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளே அதிகமாக கிரியை செய்கிறது. நல்லா கேளுங்க, விசுவாசத்தை செயல்படுத்துறதுக்கு ஏதோ உங்களுடைய பலன், உங்கள் ஞானம் இதெல்லாம் கிடையாது, உங்களுடைய அப்ரூவல் மட்டும்தான் தேவை. அப்படின்னா என்ன, ஆண்டவரே என்னால் முடியல, நீர் பார்த்து கொள்ளும், நீர் எடுத்துக்கொள்ளும் என்று இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் அவர் கையில் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதுதான் தேவை. அவர் கொடுத்து பாருங்கள், விசுவாசம் செயல்பட ஆரம்பிக்கும். ஒருவேளை ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறீங்கன்னா, விசுவாசத்தை தூண்டக்கூடிய கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. அது கேட்கும்போது என்ன நடக்குதுன்னா, உங்கள் இருதயத்திலே நீங்கள் அவருக்கு இடம் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. ஆவியானவருக்கு இடம் கொடுக்க அவர் பயத்தை எடுத்து விசுவாசத்தினால் நிரப்புவார். ஆகவே மோசமான சூழ்நிலைகளில் இருக்கிறவர்களுக்கும் சொல்லுகிறேன், இன்றைக்கும் கூட, இப்பொழுதும் கூட உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென்.